Unana. ஹே ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ரோட்ஸா பேஜே. இன்றைக்கி மதியானம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு விதமான சரக்கு பார்ட்டின்னு சொல்லலாம். சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு அடிக்க போகிறாங்க, நான் சரக்கு அடிக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி மதியானம் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமாக பிரிஞ்சு இந்த வேலையை செய்ய போகிறோம். ஒரு டீம் வந்து சமைக்கிற வேலையும், இன்னொரு டீம் வந்து சரக்கு வாங்கிட்டு வர வேலையும். ஸோ அதை தான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரக்கு வாங்குகிற டீமில் நானும் சமைக்கிற பொருள் வாங்குறதுக்கு இன்னொரு டீமும் போகிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒரு குரூப் வந்து மட்டனோ இல்லை ஏதோ சமைக்கிச்சு சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்க போயிருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சரக்கு வாங்க போகிறோம். நான் சரக்கு அடிக்க மாட்டேன், ஆனால் இந்த ஊர் ஒயின் ஷாப் எப்படி இருக்கும்னு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் போயிட்டு இந்த ஊர் ஒயின் ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளாக போய் வேண்ட சரக்கு எடுத்துக்கலாம், நிறையா சரக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ பார்ப்போம். ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நின்றுருக்கேன் க்யூவில், ஆனால் நான் இது வரைக்கும் பிடிச்சதில்லை. லெட்ஸ் கோ செக் இட் அவுட். ஃபாரின் ஒயின் ஷாப் நண்பர்களே பார்த்துக்குங்க, இதுதான் நம்ம ஊர் கடைக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாமா கூட போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் லைனில் நின்று நம்ம என்ன அந்த பேர் சொல்கிறோமோ அதை எடுத்து கொடுப்பாங்க, அது காசு கொடுக்கணும். நான் இங்கே அப்படி கிடையாது, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரக்கு தான், எல்லா நாட்டு சரக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அது வேணுன்ற அளவு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பில்லு போட்டு நீங்கள் ரூமில் போய் வச்சு நல்லா குடிச்சிக்கலாம். ஸோ வெளியில் இந்த நாட்டில் எங்கேயும் உட்காந்துலாம் குடிக்கக்கூடாது, அப்படி குடிச்சா போலீஸ் ஃபைன் போடுவாங்க. உங்கள் ரூமில் உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி போய் குடிச்சிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அப்படியே பேசாமல் படுத்து தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இருந்தாலும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதனால் குடிக்கிறத குறைச்சிக்கங்க மக்களே. அப்பப்போ எப்பயாவது ஒரு வாட்டி என்ஜாய்க்காக குடிச்சிக்கலாம். இதுவே பொழப்பா வச்சா குடி குடியை கெடுத்துரும், அப்புறம் வாழ்க்கை காலி. ஒரு வழியாக சரக்கு வாங்கி முடிச்சிட்டோம். உள்ள நல்ல வேலை வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அதை தாண்டியும் நாங்கள் எடுத்தோம். தம்பி கேமரா ஆஃப் பண்ணியிருப்பா அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே ரூல்ஸை பிரேக் பண்ண வேணான்ட்டு நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து எங்கள் ரூமுக்கு தானே இப்போ ரூமுக்கு போகிறோம். அவங்க அதுக்குள்ள அந்த சிக்கனோ ஏதோ வாங்க போயிருக்காங்க. வந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் சமைச்சு சரக்கு போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட போகிறேன். வெயில் செம்மையாக அடிச்சிட்டு இருக்கு அபுதாபியில். துபாயில் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இந்த வெயில் மட்டும்தான். வெயில் மட்டும் இல்லைன்னா இது மாதிரி ஒரு சொர்க்கமான இடம் வேறு எதுவும் இல்லை. செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ டு த ரூம். ஒரு வேலையை சரக்கு வாங்கிட்டு ரூம் கொண்டுட்டோம். வெயில் வெளியில் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு சரக்கு வித்து ஆட்டுக்கால் நல்லி எலும்பு குழம்பு. சரக்கு நான் அடிக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் குடிக்க போகிறாங்க. இதான் ஆட்டுக்கால் நல்லி எலும்பு, பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த குழம்பு சமைக்க போகிறவர் வந்து முனிஸ் அண்ணே. இவருக்கு நாங்கள் ஒரு பட்டப்பேரே வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நல்லி முனிஸ் அப்படின்னு. நான் வந்தோடனே கேள்விப்பட்டேன் இவர் சமைக்கிறதுல கிங்கு, வேறு லெவலில் சமைப்பார் அப்படின்ட்டு. நான் நம்ம ஊரில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் நம்ம ஊருக்காரரு. ஸோ அவர் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்வார்னு நம்பினே. அதே மாதிரி தான் அவர் செஞ்சிட்ருந்தார். ஒவ்வொன்றையும் நான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு.
ஒரு பக்கம் ரைஸ் அப்படியே ஒரே டைமில் வச்சுட்டா குயிக்காக முடிஞ்சிருன்ட்டு. இப்போ வந்து நல்லி எலுமை நல்லா கழுவியாச்சு, அதை வந்து நாங்கள் வந்து அடுப்பில் வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த நல்லி எலும்பு அதில் போட்டு நல்லா கிளறி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு வத்த வச்சிட்டோன்னா நல்லி எலும்பு ரெடி. நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நல்லி எலும்பு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நண்பர்களே, இப்போ வந்து அண்ணன் ஒருத்தர் முனிஸ்ன்றவர் தான் வந்து இன்றைக்கி நல்லி எலும்பு சமைச்சிட்ருக்காரு. வேறு லெவலில் ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு, இப்போ செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் நான் என் லைஃப் டைமில் நல்லி எலும்பு சாப்பிட்டதில் எலும்பில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இவர் தான் முனிஸ் அண்ணன். ஹாய் சொல்லி. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. பாருங்கள், எல்லாம் பாருங்கள் யூடியூப்பில். இதுதான் நல்லி, இப்படி தான் செய்யணும் செய்யணும். ஓகே, பார்த்து நீங்களும் ஒருத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, கொஞ்சம் மசாலா ஃபுல்லாக இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி
கொஞ்ச நேரம் அந்த மசாலா செட் ஆகிற வரைக்கும் அடுப்பை கம்மி வச்சு பண்ணோம்னா நல்லி ரெடி. நல்லி வந்து வேக வச்ச தண்ணி, இதுல கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதனால தான் இந்த தண்ணி ஊத்துறது. எலும்புல இருக்க சாரெல்லாம் எலும்புல உள்ள இது இதுல இருக்கும். ஸோ நம்ம இதை ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து எனக்கு போதுமான தண்ணியாக இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. இதே போதும், நல்லா கொஞ்சம் ட்ரை நல்லா பற்ற வச்சோம்னா நல்லா தொக்கு மாதிரி ஆயிடும், சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இது கூட அப்படியே ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவலில் வேற லெவலில் இருக்கும். இதில் உங்களுக்கு இதிலே சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்னால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல. காரணம், நான் வந்து ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமே கேமராவை கையில் வச்சுட்டு இருந்திருக்கேன். இருந்தாலும் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, நல்லி எலும்பு குழம்பு. அண்ணன் முனிஸ் அண்ணே, உண்மையிலே நீங்கள் வேறு லெவலில் செஞ்சுருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாஸ்கர் அண்ணே, அங்கே இருக்கிற அந்த சார்லஸ் அண்ணே, மற்ற எல்லாருமே நல்லா ஜாலியாக சூப்பராக பேசி பழகினீங்க. இனிமேல் அபுதாபிக்கு வந்தால் நமக்குன்னு அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது, போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இப்போது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் விரைவில் சந்திப்போம். டாடா, பை பை, லவ் யூ எவ்ரிவன்.